ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சமையல். இன்றைக்கி நம்ம ஆர்கே சமையல் 007 என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான தூது வேலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நெஞ்சுசலி, இரும்பல், கோழை சளி இதெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு நல்ல நிவாரணியை இது பயன்படும். ஓகே வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலுமிச்சி அளவு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. அதில் வந்து ஒரு 6 தக்காளி போட்டு, நம்ம எப்பயுமே நார்மலாக எப்படி கரைச்சி எடுக்குமோ அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மிளகாய் வத்தல், 6-7 சின்ன வெங்காயம், அரைப்பிடி அளவு தூதுவேலை அந்த இலை எடுத்துக்கலாம். ரொம்ப செதிக்காதீங்க, இது வந்து ரொம்ப ஹீட் கொடுக்கும். அதனால் வந்து 1/2 கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப வலை சேர்த்து நீங்கள் இந்த ரசம் வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக படுத்தி விட்டுரும் உடம்பில். ஓகே, அதனால் 1/2 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 2-3 கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன். ஓகே, இது எல்லாம். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் வந்து நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது வந்து நாம் ரசம் தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு 20 ml சேர்த்திக்குங்க, இல்லைன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் சேர்த்திக்குங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம், 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, இந்த மூணையும் சேர்த்திடுங்க. இது லைட்டாக நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கறிவேப்பிலை இதில் சேர்த்திடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது வந்து நம்ம கறிவேப்பிலை சேர்த்திடலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசம் புளி தக்காளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ரொம்ப அந்த புளிப்பு வந்து புளி வந்து ரொம்ப புளிப்பு தரும், அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் புளி எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தூது வேலையும் அந்த பேஸ்ட்டை நாம் அதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஓகே, அதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே நாம் வந்து சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 to 2.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் மிளகு, இதையும் நல்லா சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு இந்த ரசத்துக்குள்ளே நீங்கள் சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி ரசம் புளி ரசம்லாம் சாதாரணமாக நம்ம கொஞ்ச நேரம் தான் கொதிக்க விடுவோம், ஆனால் வந்து இந்த ரசத்து வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். 1/5 பல் பூண்டு அதையும் வச்சு தட்டி இதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா அந்த தூதுவேலை அந்த இலை போட்டிருக்கிறதுனால நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம், அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்தது வந்து 1/2 டீஸ்பூன் நல்லா கொதித்த பிறகு கடைசி நேரத்தில் வந்து 2 டீஸ்பூன் நம்ம வந்து ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிடுங்க, உங்கள்கிட்ட இருந்தால். பெருங்காயம் போட்டால் நல்லா அந்த மணம் நல்லா சூப்பராக வரும். அடுத்தது வந்து எல்லாம் போட்ட பிறகு நம்ம கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தூது வெள்ளை ரசம் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா RKR சமையல் 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு இன்னும் வீடியோஸ் செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் அமையும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.